தங்கத் தாலியை அறிமுகம் செய்தது ராஜராஜ சோழ அரசரா? தாலி. பெண்ணுக்கு மார்பு குழியில் ஒரு நரம்பு முடிச்சு இருக்கிறது. இது ஆணுக்கு இல்லை. இந்த நரம்பு முடிச்சு மூளையில் பேசல் ரீஜன் பகுதியோடு தொடர்பு ஏற்படுத்தும் வேலை செய்யும். இது பெண்ணுக்கு இரண்டு நரம்புகள் கொண்ட பாதையாகவும் ஆணுக்கு ஒரு நரம்பு கொண்ட பாதையாகவும் இருக்கிறது. இதனால் ஆணை விட பெண்ணுக்கு அதிக ஞாபக சக்தியை உண்டாக்குகிறது. இந்த அதிக ஞாபக சக்தியால் ஆணை விட பெண்ணுக்கு சில குழப்பங்களையும் கொடுக்கிறது. ஒரு பெண் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துவிட்டு பின் அதனால் குழப்பம் அடைவதற்கு இதுதான் காரணம். இதை கண்டறிந்த ஒரு ஞானி ராஜராஜ சோழனிடம் சொல்ல அதற்கு ஒரு தீர்வை கண்டறிய வேண்டும் என்று நினைத்தார். அதன்படி ஒவ்வொரு உலோகத்துக்கும் உள்ள மருத்துவ குணங்களை அறிந்தனர். அதன்படி தங்கத்திற்கு இருக்கும் மருத்துவ குணத்தை கண்டறிந்து அந்த தங்கம் பெண்ணுடைய மார்பு குழியில் எப்போதும் உரச உரச பெண்ணிற்கு நன்மை தரும் என்று இந்த தாலி முறையை கொண்டு வந்தார்கள். அது சரியாக மார்பு குழி இடத்தில் வரவேண்டும் என்பதற்காகவே மூன்று முடிச்சு போட்டால் மார்பு குழியில் வரும் என்று ஒரு கணக்கு போட்டார்கள். இந்த தாலி முறையைத்தான் இப்போது வரை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த செய்தி படித்ததில் பிடித்தது. நன்றி.